அறிவோம் நாம் இன்று பார்க்கக்கூடிய வீடியோ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஜவ்வாதுபட்டி ஈ ஐயம்பாளைய பிரிவு ஞானவண்டின் ஆசிரமத்தை தங்க சுவாமிகள் என்பவர் ஏற்படுத்தி அதை நன்றாக பராமரித்து வருகின்றார் வெறும் மேடாக பாறையும் பள்ளமுமாக இருந்த நிலத்தை சீர்படுத்தி இன்று சொர்க்க பூமியாக மரங்கள் அடர்ந்த பகுதியாக இந்த காட்டிலே முதன் முதலில் உருவாக்கியிருக்கிறார்கள் மிகவும் பெரும் சிரமத்திற்கு உள்ளான இப்பணி இன்று பறவைகள் சரணாலயம் போல் பல் உயிர்களுக்கும் வாழ்விடமாக தங்கிச் செல்லுமிடமாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது இவ்வாலயத்தினுடைய முகப்பு தோற்றம் ஸ்ரீ ஞான பண்டிதன் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஆலயம் இவர் முருகனுடைய அடியார் மற்றும் துறவியாரும் கூட இவர் சிறுமலையிலே அகஸ்தியர் என்ற கேரள பிரசன்ன வேத விற்பனர் மற்றும் ஆசிரம ஸ்தாபகரும் ஆகிய அகஸ்தியர் அவர்களுடைய வழிகாட்டுதின் பேரில் தாந்திரிக பூஜைகளும் மற்றும் சகலவிதமான தோஷங்களுக்கும் மந்திரித்தல் மற்றும் அருளாசி வழங்குதல் போன்றவற்றை பற்பல அற்புதங்களுடன் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் வெளியே தெரியாமல் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை தன்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுவார் நான் ஏதோ அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் மற்றும் கொஞ்சம் கோபக்காரரும் கூட ஆதலால் நல்லதிற்கு நல்லதாகவும் கெடுதலுக்கு கெடுதலாகவும் இருக்கக்கூடிய சரியான நபர் இவர் சித்ரா பௌர்ணமி அன்று மிகப்பெரிய அளவிலே வேள்விகளை தொடர்ந்து பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அதிலே ஆகுதிகள் மிகச் சிறப்பாக அளிக்கப்படும் நாங்கள் ஆரம்பத்திலே கிரிகையில் பழகுனது இங்கே இவருடைய ஆசிரமத்தில் எங்களுக்கு நிறைய வழிகாட்டியாகவும் இருந்து எங்களை மேலும் உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இவ்வாலயத்தினுடைய தான் நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் ஆதீனங்களுடைய தொடர்பும் மடாதிபதிகளுடைய தொடர்பும் மற்றும் சித்த வைத்தியம் சார்ந்த விஷயங்களிலும் ரொம்ப சிறப்பாக கைத்தேர்ந்தவர் இவருடைய வாக்கு அப்படியே பலிதமும் ஆகும் கேட்டவர்க்கு கேட்ட வரங்களைத் தரக்கூடிய பால ஞான பண்டிதனுடைய ஆசிரமத்திற்கு சென்று நாம் பலவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து மென்மேலும் வாழ்வில் வளம்பெற எல்லாமுள்ள இறைவன் நமக்கு அருள் புரிவாராக மேலும் பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கு அதர்வண பத்ரகாளி மற்றும் பிரத்யங்கரா வேள்வி செய்வதினால் இங்கு தவறான எண்ணத்திலே செல்வது முற்றிலும் தவறு ஆதலால் நல்ல சிந்தனையுடன் ஆசிரமத்திற்கு உள்வளாகத்திற்கு வர வேண்டும் ஆசிரமத்திற்கு முன்பாகவே நமது எண்ணங்களை உதறிவிட்டு நான் தூயவனாக இவ்வாலயத்திற்குள் இந்த ஆசிரமத்திற்குள் நுழைகின்றேன் எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்ற சிந்தனையுடனே உள்ளே செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பட்சத்தில் நமக்கு தூய்மையையும் ஆலயத் தூய்மையையும் மனத் தூய்மையும் ஒருங்க இறைவனுடைய அருளையும் அடியார்களுடைய அருளையும் தங்க சுவாமிகள் அவர்களின் ஆசியையும் பெற்று வாழ்வாங்குவாழ எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள்புரிவார் சரவணபவாய நமக ஓ சரவணபவ தரு பத்தி திருநகை சரவணமுத்தி கொருவித்து குருவர என போதும் முக்க்பரமற்குருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூபற்கும் அத்தமரும் அடிப்பேன பத்து தலை தக்கனை கொடு பொற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்திரிதத்தை கடவிய பச்சை புயல் மெற்ற தகு பொருள் பட்சத்துடன் இரட்சி தருளுவருநாளே தித்தி தொய்த்த பரிபுரணித்தப்பதம் வைத்து பை ரவி திக் கொக் நடிக்க கழுகொடு கழுகாடு திக்கு பறியாட்ட பயிரவர் தொகு 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 சித்ரப்பவுரி குத்திரி கடக என்ன ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புகை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை பலியிட்டு குலகிரி குத்து படவொத்து ஒத்து பொரவல பெருமாலி பெருமாலி அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு நடந்து இலையோ அருமளையே மிகுந்து குதலை மொழியே புகன்று தாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவு மறையோது அன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் தெ மிஞ்சி வெகு கவலையாய் உளன்று திரியுமடியேனை உன்றன் அடி மவுனவுபதேசம்பு மதியருகுவேணிதும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒருபுறமாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மகிழ்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் ஞான பண்டிதன் என உகந்து ஐயம்பாளையம் அமர்ந்த பெருமாளே ஐயம்பாளையம் அமர்ந்த பெருமாளே ஆடும் பரிவேல் அனிசேவல் என்ன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி